9th standard students. இவருங்க சோசியல் சயின்ஸ் வரலாறு பாடம் ஒன்று, மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இதில் வச்சுருக்கோம். இதில் சுருக்கமான விடையிலியில் பாருங்கள், சிந்தனைகளின் காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது, அப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி குறிப்பிடுதுகள் கொடுத்துருக்காங்க. பெரும் கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு, இப்படி 2 மார்க் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. அடுத்து விரிவான விடையில பாருங்கள், விவசாயம் பானை செய்தல் அப்படின்னு அடுத்தது பாடம் 2 பாருங்கள், பண்டைய நாகரிகங்கள். எகிப்தியர்களின் கலை கட்டடக்கலையின் திறன், அடுத்து விரிவான விடையில சிந்து சோழ நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுது. அப்படியே பார்த்துட்டு வாங்க, அமராவியின் சட்டத்தொகுப்பு, சிகிராட்களின் முக்கியமான பண்புகள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைரோக்ளிபிக்ஸ் யூனிஃபார்ம், இவற்றை அவற்றின் முக்கிய கூறுகளுடன் விளக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வேறுபடுத்துகிற கேள்வி மாதிரி. அடுத்து தத்துவம் இலக்கியம் ஆகிய துறைகளின் சீனத்தின் தாக்கம் எந்த அளவில் ஆனது என்பதை கூறுக, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாடம் 3, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். அதில் சுருக்கமான விடையில், தொழில் ஆய்வுக்களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன, உன் கருத்துக்களை முன்வைக்கவும், அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான சான்றாக உள்ளன, சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக உள்ளது. தமிழகத்தின் அரசியல் சக்தியில் எந்த அளவுக்கு சங்ககால ஆட்சி அமைப்பின் மீது தாக்கம் செலுத்தின, சங்க காலத்தின் தொழில்களும் கைவினைக் கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை படிச்சுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. 9th ஸ்டாண்டர்ட் மாணவர்களே, சோசியல் சயின்ஸ் மேப் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் சென்னை போன்ற இடங்கள்லாம் கரெக்டாக லொக்கேஷன் பார்த்துக்குறீங்க. சில பசங்க மேலே ஆந்திராவில் கொண்டு போய் குடிச்சிடுறாங்க சென்னையெலாம். அந்த அவுட்லைன் வடிவத்தை வச்சு பார்த்து குறிக்கணும். இது 4 நாகரிகங்கள் உள்ள மேப்பு, சீன நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், அப்படி சொல்லக்கூடிய 4 நாகரிகங்கள் எப்படி குறிக்கணுங்கிற மேப்பு. கொஞ்சம் கிளியர் கம்மியாக தான் இருக்குது, கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. நீங்கள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குறீங்க. புக்கையும் பக்கத்தில் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக குறிக்கணும். அடுத்தது இந்த மேப்பும் நல்லா பாருங்கள். அதேமாரி கடல்வழி போக்குவரத்து மேப் இருக்கு இல்லையா, கொலம்பஸ், அமெரிக்கா, பார்த்தலுமே டயஸ், இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு புதிய கடல்வழி கண்டுபிடிக்கிறதுக்கு பயணம் போனாங்க இல்லையா, அந்த மேப்பை நல்லா பார்த்துக்குங்க. இந்த மேப்பை நல்லா பார்த்துக்குங்க, டிசைன் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். இது இந்திய மேப்பு, இதுவும் நல்லா பார்த்துக்குங்க. டெல்லி, ஆக்ரா, காஷ்மீர் இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இது முக்கியமான மேப்பு, உலக மேப்பு. இதை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.